ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு கோயில குறி சொன்ன அகோரி அப்பவே சொன்னாரு, இந்த கேடு கட்டவளாலதான் இந்த குடும்பம் அழிய போகுது, நாசமா போக போகுதுன்னு. ஐயோ, அந்த அகோரி சொன்ன எல்லாமே இந்த வீட்டுல ஒவ்வொன்னா நடக்குதே, ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா அம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? என்னடா பண்றது? ஒன்ன மாதிரி ஒருத்தன புள்ளையா பெத்தா இப்படிதான் உட்காந்துக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி குழம்பிக்கிட்டு அழணும். என் நேரம் எல்லாம் என் தலையில எழுதி இருக்கு போல. இப்பெல்லாம் வீட்டுல இருக்கவே எரிச்சலா கடுப்பா இருக்குன்னுதான் அடிக்கடி சீக்கிரமா கிளம்பி கோர்ட்டுக்கு போயிடுறேன். இப்ப நீ வேற இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேனா அப்புறம் வீட்டு பக்கமே வரமாட்டேன். ஏற்கனவே ஒரு கேஸ் விஷயத்துல நான் டென்ஷன்ல இருக்கேன், பத்தாததுக்கு நீ இப்படி அழுது என்ன ரொம்ப படுத்தி எடுக்காத. முதல்ல என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. ஊர் உலகத்துல இல்லாத ஒரு மகாராணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல்ல, எல்லாம் அவளாலதான். அவளால நம்ம மொத்த குடும்பமே நிம்மதி இல்லாம போயிடுச்சு. நான் எனக்கு கல்யாணம் வேணும்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்துதானே அவளை என் தலையில கட்டி வச்சீங்க. அன்னைக்கே அத்தனை வாட்டி நான் படிச்சு படிச்சு சொன்னேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு. அன்னைக்கு நான் புலம்புனதை யாருமே காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஒன்ன மாதிரி தானடா நாங்களும் அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாம தானே இருந்தோம். அந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நானும் உன் பெரியம்மாவும் எங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் செஞ்சோம். ஆனா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையே. அம்மா, இப்ப எதுக்குமா தேவையில்லாம அதை பத்தி பேசிட்டு இருக்க? அத நினைச்சு பார்த்தாலே எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. சரி, அதெல்லாம் விடு. இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருந்த அத சொல்லு. இந்த குடும்பத்தோட மொத்த நிம்மதியையும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்கால, அவளால தாண்டா இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். என்னமா சொல்றேன், துர்காவா? நான் தான் வீட்டை விட்டு கிளம்பி போறப்பவே அவகிட்ட தெல்ல தெளிவா சொல்லியிருந்தேனே, நான் வரும்போது நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. அதையும் மீறி அவ இங்க என்ன பண்றா? வீட்டை விட்டு கிளம்பி போன துர்காவ உங்க பெரியப்பாவும் அப்பாவும் சேர்ந்து மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு சப்போர்ட்டா பேசின உங்க பெரியம்மாவ பெரியப்பா பலார்னு அரைஞ்சிட்டாருடா. என்னம்மா சொல்றீங்க, பெரியப்பா பெரியம்மாவ அரைஞ்சிட்டாரா? ஆமாடா, அவர் வரும்போது உங்க பெரியப்பா கிட்ட என்ன தப்பு தப்பா சொல்லி ஏத்தி விட்டான்னு தெரியலடா. பெரியவர் அவ்வளவு கோவமா அகிலாக்காவ பலார்னு அடிச்சிட்டாரு. நம்ம வீட்டுல நடக்கிற இந்த அசம்பாவிதம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த விளங்காத துர்கா மட்டும்தான். அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இன்னும் என்னென்ன மன உளைச்சல் ஆக போகுதுன்னு தெரியல. டே அசோக், அந்த துர்கா இப்ப ரூம்குள்ளதான் இருக்கா, நீ போய் கோபத்துல அடிச்சிடாதரா. அவளால எப்ப பெரியமாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சோ அதுக்கப்புறமும் அவளை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். டேய் 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 நில்லுடா.